தமிழறிஞர் கிவா ஜெகந்நாதன் அவர்கள் எழுதிய நாயன்மார் கதை. 30. திருமூல நாயனார். திருக்கைலாயத்தில் நந்தியம்பெருமானுடைய உபதேசம் பெற்ற சித்தர்கள் பலர் உண்டு. அவருள் ஒருவர் பொதிகை மலையில் இருந்த அகத்திய முனிவரை பார்த்து அவருடன் சில காலம் இருந்துவிட்டு வரலாம் என்ற எண்ணத்தால் புறப்பட்டார். செல்லும் வழியில் திருக்கேதாரத்தை வழிபட்டு நேபாளத்தில் எழுந்தருளி இருக்கும் பசுபதீஸ்வரரை வணங்கி கங்கைக்கரைக்கு வந்தார். அவ்வாற்றில் நீராடி காசி விஸ்வேஸ்வரரை தரிசித்து கொண்டு ஸ்ரீசைலத்துக்கு வந்து இறைவனை போற்றி திருக்காலத்திக்கு சென்று காலத்தி அப்பனை தொழுது தென்திசை நோக்கி வந்தார். திருவாலங்காடு, காஞ்சிபுரம் என்னும் தலங்களை தரிசித்து காஞ்சியில் இருந்த யோகியர்களுடன் அளவளாவி சில நாள் தங்கினார். அப்பால் திருவதிகையை வழிபட்டு தில்லையை அடைந்தார். நடராஜ பெருமானை கும்பிட்டு தெவிட்டாத இன்பம் பெற்று அங்கே சில நாள் வைகினார். பின் காவிரிக்கரையை அடைந்து திருவாவடுதுறையை நண்ணினார். அங்கே ஆலயத்துக்கு சென்று எம்பெருமானை வணங்கிய பொழுது அங்கேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தே எழுந்தது. எழுந்தாலும் மீண்டும் பயணம் தொடங்கி புறப்பட்டு செல்கையில் அவ்வூர் காவிரிக்கரையில் பல பசுக்கள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருப்பதை கண்டார். அருகில் அந்தணர்கள் வாழ்கின்ற சாத்தனூரில் இருந்த மூலன் என்னும் பெயருடைய ஆயன் அந்த பசுக்களை அங்கே அழைத்து வந்து மேய்ப்பது வழக்கம். அன்றும் மேய்க்கும்போது அவனுடைய வாழ்நாளுக்கு இறுதி வந்து எய்தியமையின் உயிர் நீங்கினார். அவன் உடலம் கீழே கிடக்க ஆவினங்கள் அந்த உடலை சுற்றி சுற்றி வந்து நாவால் வருடின, மோந்து பார்த்தன, கண்ணீர் விட்டு பெருமூச்செறிந்தன. இந்த காட்சியை கண்ட சித்தர் திருவுள்ளம் இறங்கி இந்த பசுக்களின் துயரத்தை நீக்கும் வழியாது என்று யோசித்தார். மீட்டும் ஆயன் உயிர் பெற்று எழுந்தால் அன்றி பசுக்களின் துயரம் நீங்காதென்று தெரிந்து தம் யோக ஆற்றலால் தம் உடலை ஓரிடத்தில் மறைத்து வைத்துவிட்டு ஆயன் உடலுக்குள் புகுந்து எழுந்தார். தம்மை பாதுகாப்பவன் எழுந்தவுடன் பசுக்கள் அவனை நக்கி மோந்து இன்புற்று துள்ளி குதித்து மேயச் சென்றன. திருமூலர் அந்த பசுக்கள் மேயும் இடத்துக்கு சென்று அவற்றை மேய்த்து பிறகு தண்ணீர் காட்டி பாதுகாத்தார். கதிரவன் மறைந்தவுடன் பசுக்கள் தம் கன்றை நினைத்து சாத்தனூரை நோக்கி புறப்பட்டன. திருமூலர் அவற்றின் பின்னே சென்றார். ஒவ்வொரு மாடும் தன் தன் வீட்டில் புக அவர் நின்றார். ஆயனுடைய மனைவி தன் கணவன் வர நேரமாகிவிட்டது என்று அறிந்து காத்திருந்தாள். திருமூலரை கண்டவுடன் அவள், ஏன் இவ்வளவு நேரம், உடம்புக்கு ஏதேனும் தீங்குண்டோ என்று சொல்லி அவரை தொடச் சென்றாள். அவர் விலகி நிற்க, ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று அவள் கேட்டாள். எனக்கும் உனக்கும் தொடர்பு ஒன்றும் இல்லை என்று திருமூலர் சொல்லிவிட்டு அவ்வூரில் உள்ள பொது மடத்துக்கு சென்று யோகத்தில் இருக்கத் தொடங்கினார். இரவெல்லாம் துயிலாமல் வருத்தத்துடன் இருந்த ஆயனுடைய மனைவி காலையில் திருமூலர் வேறுபாட்டோடு இருப்பதை ஊரவருக்கு உரைத்தாள். அவர்கள் சென்று மடத்தில் யோக நிலையில் அமர்ந்திருந்தவரை கண்டு வியந்தார்கள். இவருக்கு பித்து பிடிக்கவில்லை, வேறு ஒரு பெண்ணிடத்தில் வைத்த அன்பினால் புறக்கணிக்கவில்லை, சித்த விகற்பம் நீங்கி தெளிந்த சிவயோக நிலையில் இருக்கிறார். பழைய நிலைப்படி இனி உறவு முறை கொள்ள இயலாது
என்று அந்த பெண்ணிடம் கூறி வீட்டுக்கு அனுப்பினார்கள். திருமூலர் யோகு தெளிந்து பசுக்களுடன் திருவாவடுதுறைக்கு சென்றார். மறைத்து வைத்திருந்த தம் உடலை பார்த்தபோது அதனை அங்கே காணவில்லை. திருமூலர் வாயிலாக சிவாகம பொருள் தமிழில் வெளிவர வேண்டும் என்பது சிவபெருமான் திருவுள்ளம் ஆதலின் அவ்வுடம்பை மறைத்து அருளினான். இதனை ஞான பார்வையால் உணர்ந்த திருமூலர் திருவருளின் வழியே நடக்க எண்ணி திருவாவடுதுறை கோயிலை அடைந்தார். அக்கோயிலில் உள்ள தல விருட்சமாகிய அரச மரத்தின் அடியில் அமர்ந்து சிவயோகம் செய்ய தலைப்பட்டார். யோக நிலையில் இருந்த திருமூலர் ஓர் ஆண்டு யோகம் செய்து கண் விழிப்பார், ஒரு பாடல் பாடுவார். இப்படி ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்கள் அடங்கிய திருமந்திர மாலை என்ற அரிய நூலை அருளினார். 3000 ஆண்டுகள் யோகத்தில் இருந்து பிறகு இறைவன் திருவருளால் மீட்டும் திருக்கயிலாயம் சென்று எம்பெருமானை பிரியாமல் உறையும் பெருவாழ்வு பெற்றார். திருமூலர் திருவாய் மலர்ந்தருளிய திருமந்திர மாலை திருமந்திரம் என்றும் வழங்கப்பெறும். அது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் நான்கை பற்றியும் சொல்லும் 9 தந்திரங்கள் அமைந்தது. சைவ திருமுறைகள் 12 அது 10 திருமுறையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. நாயன்மார் கதையில் திருமூல நாயனார் வரலாறு முற்றிற்று. அடுத்தது தண்டியடிகள் நாயனார் வரலாறு. அதை அடுத்த பதிவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.